நம்ம சேல வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மேட்டுத் தெருவை சேர்ந்த விமல்ராஜ் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அனிதா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இருவரும் அனிதாவின் பெற்றோருடன் சேத்தமங்கலம் ரயில்வே மேம்பாலம் அருகே வசித்து வந்துள்ளனர் இந்த ஜோடிக்கு ஐந்து மாத பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது திங்கட்கிழமை இரவு அனிதாவின் தாயான கலாவதி வெளியே சென்றிருந்த நிலையில் அனிதா விமல்ராஜ் அனிதாவின் தந்தையான கருப்பசாமி உள்ளிட்டோர் வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென உள்ளே நுழைந்த ஒரு கும்பல் மூன்று பேரையுமே சரமாரியாக வெட்டியுள்ளது இதில் அனிதாவும் அவருடைய கணவரான விமல்ராஜும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துவிட கருப்பசாமி படுகாயமடைந்துள்ளார் ஐந்து மாத பெண் குழந்தை அர்ஜிதாவை மட்டும் விட்டுவிட்டு அந்த கொடூர கும்பல் தப்பியோடி உள்ளது சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் கருப்பசாமியை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து வைத்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பிய போலீசார் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தள்ளவும் வெளியானது உயிரிழந்த அனிதாவுக்கு அருண் என்ற பெயரில் அண்ணன் ஒருவனும் இருக்கிறான் அருணும் நாமக்கல் எஸ் ஏ எஸ் பட்டியைச் சேர்ந்த நிக்கல்சன் என்போனும் ஒன்றாக தொழில் செய்து வந்துள்ளனர் அந்த பழக்கத்தில் அருணை நிக்கல்சன் தன் வீட்டிற்கு அழைத்து செல்ல நிக்கல்சனின் மனைவியான ஷோபனாவுக்கும் அருணுக்கும் தவாத பல தவறான பழக்கம் நெருக்கமும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அருணும் ஷோபனாவும் தலைமறைவாகிவிட்டனர் சில நாட்கள் கழித்து தலைமறைவாக இருந்த அருணுக்கும் நிக்சலனுக்கும் போனிலேயே பகை வளர்ந்து வந்துள்ளது நாளுக்கு நாள் ஆத்திரம் அதிகமாக என் குடும்பத்தை சீரழித்த உன்னை பழிவாங்க உன் குடும்பத்தையே கொலை செய்கிறேன் என அருணிடம் நிக்சல்சன் கொக்கரித்ததாக கூறப்படுகிறது இதன் தொடர்ச்சியாகவே இந்த கொடூர சம்பவமும் அரங்கேறியிருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலை தொடர்பாக இருவரையும் பிடித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் தப்பியோடிய நிக்கல்சன் கோவை நீதிமன்றத்திலும் சரணடைந்துள்ளார் அண்ணன் செய்த தப்புக்கு எந்த பாவம் அறியாத அப்பாவி தங்கையும் அவரது கணவரும் பழிவாங்கப்பட்டது ஐந்து மாத குழந்தை நிர்கதியாகப்பட்டிருக்கும் சம்பவம் நாமக்கலில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது